தொடர் நீர்வரத்தால் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு அடியை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு அடியை எட்டியிருக்கிறது நாற்பத்தி மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு அடியை எட்டியுள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுதன் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு அடியை எட்டியிருக்கிறது வட்டார உள்ள கிராம மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் பிரபாவதி காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் குறிப்பாக இந்த உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையின் நீர் இருப்பு மற்றும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அணையின் திறப்பு தேதி என்பது மாறுபடும் இந்த நிலையில் நடப்பு ஆண்டு அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாததன் காரணமாக உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியாது சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடி மிகவும் பாதிப்புக்குள்ளானது குறிப்பாக காவிரி ஆற்றுப்பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் தன் நடப்பு ஆண்டு குறுவையை சாகுபடி செய்ய முன்வரவில்லை மேலும் ஆழ்துளை கிணறு மற்றும் இதர நீர்வழி பாசனங்கள் மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் மட்டுமே குறுவை சாகுபடியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடி என்பது பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியது இதையடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து சரிவை மட்டுமே சந்தித்து வந்ததன் காரணமாக சம்பா சாகுபடியும் மேற்கொள்ள முடியுமா என விவசாயிகள் கடந்த சில நாட்களாக மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருந்தனர் இதற்கிடையே தமிழ்நாடு அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டி கர்நாடக அரசுக்கு பலமுறை அழுத்தம் கொடுத்து வந்தது அதற்கு கர்நாடக அரசு தரப்பில் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் காவிரி டெல்டா பகுதிக்கு மழை வரக்கூடிய அந்த கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி கேஆர்எஸ் அணை உள்ளிட்ட அணைகள் நிரம்பி காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு திறக்கப்படக்கூடிய அந்த உபரி நீரின் அளவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அடி வரை அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் கடந்த இரண்டு வாரங்களாக படிப்படியாக அதிகரித்த வண்ணம் இருந்து வந்தது தற்சமயம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடியாக இருந்து வருகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணை தற்போது தனது முழு கொள்ளளவை எட்டும் சூழல் இருக்கிறது குறிப்பாக தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டுவதற்கு இன்னும் மூன்று அடி மட்டுமே மீதம் இருக்கிறது தற்சமயம் நூற்றி பதினேழு அடியை அணை எட்டியிருக்கிறது தொடர்ச்சியாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் ஒன்றரை லட்சம் கன அடியாக இருந்து வருகிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி உபரி நீர் வெளியேற்றப்படக்கூடிய பதினாறு கண் மதகு பகுதி கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதியில் தண்ணீர் ஏதும் இன்றி ஒரு வறட்சியான ஒரு பாறை திட்டுகளாகவே காணப்பட்டது தற்போது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் கடல் போல் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கிடையே தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்ததன் பேரில் நேற்று நண்பகல் முதல் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு நேற்று கலந்து கொண்டு நேரடியாக இந்த டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பை அவர் திறந்து வைத்தார் முதற்கட்டமாக வினாடிக்கு மூவாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக இந்த அளவு அதிகரித்து தற்சமயம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடியிலிருந்து பதினாறாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நீரின் அளவு வரக்கூடிய நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் இருபதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவை காட்டிலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து பல மடங்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது விரைவில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டக்கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவிரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த காவிரி கரையோர பகுதிகளில் ரோந்து பணியை மேற்கொண்டு தேவையான கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அரசு ஆவணங்கள் மற்றும் முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு தொடர்ந்து அறி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக மேட்டூர் அணையின் வரலாற்றில் நாற்பத்தி மூன்றாவது முறையாக த தனது முழு கொள்ளளவை எட்டப்பட இருக்கிறது தொடர்ந்து அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஒரு லட்சத்திற்கு மேல் இருப்பதன் காரணமாக இன்று நண்பகல் முதல் இன்று மாலைக்குள் மேட்டூர் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி சுதன்